ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு நியூ ஜென்ரேஷன் தமிழ். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரர் யாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தெரியலைன்னா தொடர்ந்து இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, லூயிஸ் வுட்டான் அப்படின்ற ஒரு பேரை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உலகத்தில் இருக்கக்கூடிய லக்ஸூரியஸான பிராண்டில் இதுவும் ஒன்று. ஹேண்ட்பேக்ஸ், நகைகள், ஷூஸ்னு பல பொருட்களை இவங்க விற்கிறாங்க. இது எவ்வளோ லக்ஸூரியஸான பிராண்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இவங்களோட ஒரு பேக்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட ப்ரைஸே 80,000 ரூபாய். இந்த ரேட்டுக்கு கம்மியாக இவங்க கடையிலேயே பேக் கிடையாது. இந்த பிராண்ட் இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கிறதுக்கான ரீசனில் ஒன்று, அவங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாட்டர் ப்ரூஃப் அண்ட் ஃபயர் ப்ரூஃபாக இருக்கிறது. மிகப்பெரிய லூயிஸ் வுட்டான் கம்பெனியோட ஃபவுண்டர் தான் பெர்னார்ட் அர்னால்ட். இந்த வீடியோவை எடுத்த டைமில் இவர் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரர். இவரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அர்னால்ட் ஒரு ஃப்ரெஞ்ச்காரர். இவர் ஒரு தொழிலாளி குடும்பத்தில் பிறக்கிறாரு. பாலிடெக்னிக் காலேஜில் இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு. இவரோட இன்ஜினியரிங் டிகிரி கைக்கு கிடைச்சதுமே அவரோட குடும்பத்தோட பிஸ்னஸ் கம்பெனிக்கு கட்டிடம் கட்டணும் அப்படின்றதுக்காக இன்ஜினியராக வேலை பார்க்குறாரு. அதை தொடர்ந்து 7 வருஷங்கள் அவரோட அப்பா கூட சேர்ந்து வேலை பார்க்குறாரு. அதுக்கு பிறகு அந்த கம்பெனியோட சேர்மனாக ஆகிறாரு அர்னால்ட். அங்கே தான் அவரோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய பல வாய்ப்புகள் அவருக்கு கிடைக்குது. அவரோட அப்பாவோட பிஸ்னஸ் நல்லா தான் போயிட்டு இருக்கு. அதே சமயத்தில் ஃபினான்சியர் அகாச் அப்படின்ற ஒரு கம்பெனியை அர்னால்ட் வாங்குறாரு. அந்த கம்பெனி ஏற்கனவே லக்ஸூரியஸான பொருட்களை வித்துட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு பிறகு பௌசாக் அப்படின்ற ஒரு துணிக்கடையை வாங்குறாரு அர்னால்ட். அந்த கம்பெனி படு வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு. அதை எப்படியாவது ப்ராஃபிட் ஆகணும் அப்படின்னு யோசித்து அதுக்கான வழியையும் கண்டுபிடிக்கிறாரு. அது என்ன வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டியன் டயோர் அப்படின்ற ஒரு பேகை மட்டும் வச்சுட்டு மீதி எல்லா ப்ராடக்ட்டையும் அவங்க கம்பெனியிலேருந்து ரிமூவ் பண்ண சொல்லிடுறாரு. இதுக்கப்புறம் லக்ஸுரியான பொருட்களை மட்டும்தான் அவங்க கம்பெனியில் விற்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு. அந்த கிறிஸ்டியன் டயோர் பேக் இன்றைக்கு வரைக்கும் மார்க்கெட்டில் சக்ஸஸ்ஃபுல்லான பேக்காக இருந்துகிட்டு இருக்குது. இதுக்கு பிறகு லூயிஸ் வுட்டான் கம்பெனியை வாங்குறாரு அர்னால்ட். அவரோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி அந்த கம்பெனியை ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிருக்காரு. சைனாவில் முதலாக லூயிஸோட ஃபஸ்ட்டு கடையை ஓப்பன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இவரோட பிராண்ட் உலகம் முழுக்க பரவ தொடங்கியிருக்கு. இன்றைக்கு மக்கள் விரும்பக்கூடிய லக்ஸூரியஸான பிராண்டில் இதுவும் ஒன்றாக இருக்குது. அர்னால்ட் லூயிஸ் வுட்டானோட ஃபவுண்டர் மட்டும் இல்லாமல் இவர் ஒரு இன்வெஸ்டரும் கூட. இன்றைக்கு இவரோட சொத்து மதிப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19,390 கோடி அமெரிக்க டாலர்கள். அர்னால்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரை பொறுத்த வரைக்கும் பணம் அவர் செய்யக்கூடிய செயலுக்கான ஒரு விளைவு தான். அவர் டீம்மேட்ஸுக்கு அவர் சொல்கிறது என்னென்னா, ப்ராஃபிட்டை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் வேலையை நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணுங்கள், உங்களை தேடி ப்ராஃபிட் தானாகவே வந்து சேரும். அந்த அளவுக்கு இவரோட ஒவ்வொரு பொருளையும் சிறப்பாக வடிவமைச்சது தான் இவர் வெற்றிக்கு காரணம் அப்படின்னே சொல்லலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.